ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது என்னுடைய பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட், இது என்னோட பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட். இப்போ நான் பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படிங்கிறதுக்கு பிளாசண்டாவும் ஹார்ட் ரேட்டு வச்சு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிபிடி இந்த மாதிரி அளவுகள்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த அளவுகள் வந்து பொண்ணுக்கும் என்னோடய பையனுக்கும் எவ்வளோ டிஃபர் ஆகுது, அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டும் 7 மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து என்னோட பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட், அதாவது 20 வீக்ஸ் 3 டேஸில் எடுத்தது. இது என்னோடய பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட், 19 வீக்ஸ் 0 டேஸில் எடுத்தது. இப்போ பிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பெரைட்டல் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையோட தலையில் காதில், இந்த சைடு காதுலேருந்து அந்த சைடு காதுக்குள்ளே டயமீட்டர், அதாவது அளவு. என்னோடய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருந்தது. அதே என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா 5.39 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது என்னோடய பொண்ணோட ஸ்கேனும் என்னோடய பையனோட ஸ்கேனை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, பையனோட அளவு வந்து அதிகமாக இருந்தது. எல்லா அளவுமே வந்து அந்த பர்டிகுலர் வீக்கில் வந்து அதிகமாக இருந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், தலையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து 17.2 சென்டிமீட்டர், அதே பையனுக்கு வந்து 20.49. அதே மாதிரி அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வயிற்றினுடைய சுற்றளவு, அது என்னுடைய பொண்ணுக்கு 14.9 சென்டிமீட்டர், அதே என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா 16.8 சென்டிமீட்டர். அப்புறம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பொண்ணோட வெயிட் வந்து கம்மியாக தாங்க இருந்தது, 332. அதே என்னோடய பையனோட வெயிட் வந்து 444 கிராம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 65 கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபீட்டலோட லென்த், குழந்தையோட அந்த உயரம் பார்த்தீங்கன்னா 3.2 சென்டிமீட்டர், இதில் 3.77 சென்டிமீட்டர். அதாவது என்னோடய பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த பர்டிகுலர் வீக்கில் பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது பையனுக்கு வந்து அதிகமாக இருந்ததுங்க. அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம, இது வந்து என்னோடய 5th மந்த் ஸ்கேன், அதாவது 20th வீக் ஸ்கேன், 19 to 20 வீக்ஸில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். அடுத்து வந்து 28th வீக்கோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ 5 மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னோட பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. அதே மாதிரி இது வந்து 28 to 29 வீக்ஸில், ரெண்டுமே வந்து 28 to 29 வீக்ஸில் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, பைபெரைட்டல் டயமீட்டர் 6.8 சென்டிமீட்டர், என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா 7.8. அதாவது ரெண்டுமே சேம் வீக்ஸ் தான், பட் வந்து அளவு வந்து மாறுபடுதலாக இருக்குது. அதே மாதிரி ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 26.3 சென்டிமீட்டர், என்னோடய பையனோட ஸ்கேனில் பார்த்திங்கன்னா 27.4 சென்டிமீட்டர். அப்புறம் அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன்று தாங்க லைட்டாக டிஃபர் ஆகுது. ஏன்னா பொண்ணுக்கு வந்து அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் 24.5, பையனுக்கு வந்து 21.7 சென்டிமீட்டர். இதில் ஒரு சின்ன இது பார்த்திங்கன்னா, என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து வெயிட் வந்து அவ்வளோவா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை நான் உங்ககிட்ட முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வெயிட் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருந்தது. ஆனால் இந்த தலையோட சுற்றளவு, அந்த பைபெரைட்டல் டயமீட்டர், குழந்தையோட லென்த்து, இது எல்லாமே பார்க்கும்போது பொண்ணுக்கு விட என்னோடய பையனோட லென்த் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.